கங்கிராச்சுலேஷன்ஸ் ரா, என்ன குழந்தை? ஆண் குழந்தைடா. ஏய் அட்ரா சக்க, மச்சான் எப்பயும் அதிர்ஷ்டசாலி தான். இப்போ நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன்டா. சூப்பர். டேய் ஒரு சின்ன டவுட்ரா மச்சான், கேட்டா கோச்சுக்க மாட்டியே. கேளுடா, கல்யாணம் ஆகி கொஞ்ச நாள் தான் ஆகுது, அதுக்குள்ள எப்படிடா பேபி ஃபாஸ்ட் டெலிவரியா இருக்கே? அது ஏன்டா கேக்குற மச்சான்? கல்யாணத்துக்கு முன்னாடியே ஒண்ணா குடும்பம் நடத்திட்டோம், வாரிசு உருவாயிடுச்சு, பெருசுங்க எல்லாம் பார்த்து கல்யாணத்தை பண்ணி வச்சிருச்சுங்க. நீ கிரேட்ரா மச்சான், ஆம்பளை நிரூபிச்ச. தேங்க்ஸ்டா. இவன் தான் பாவம், கல்யாணம் ஆகி எவ்வளவு நாள் ஆகுது, ஒரு மேட்ரியும் காணோம். நான் ராஜேஷே, ஏதா ப்ராப்ளமா? டேய் பாத்தியா, பர்சனல் என்னடா இவன்? தேவையில்லாம மட்டும் பேசாத, கோச்சிக்காத மாமா. என்னடா பர்சனல்? வீட்ல உன் பொண்டாட்டிக்கு சரி, அத விடு, உனக்கு ஏதா ப்ராப்ளமா? டாக்டர் போய் பார்க்கலாம். அடக்கி வை, வீட்ல பிரச்சனை காட்டுற. இனிமே என் மகன் கிட்ட வரல பேசிக்கிட்டு இருந்தா வரல உடச்சு போடுவேன். தலையெழுத்து வெளியிலே கட்டிக்கிட்டு இத்து நாள் ஆச்சு, புள்ள குட்டி இல்லையான்னு எவனுக்கோ கேட்க தோணும் போது எங்களுக்கு தோணாதா? நாங்களும் ஆசைப்பட மாட்டோமா? எங்களுக்கும் பேரம்பேத்திய பார்க்கணும்னு ஆசை இருக்காதா? அத்தை இது உங்க விருப்பம்னு சொல்லுங்க. ஓகே, தெருவில் போற வரவன் பேச்சுக்கெல்லாம் நம்ம எதுக்கு மரியாதை கொடுக்கணும்? இது பாருங்க, குழந்தை பெத்துக்கிறது நம்ம சூழ்நிலை, நம்ம வசதியை பொறுத்ததத்த. சரிம்மா, தெருவில் போறவங்க பேச்சு விடு, நான் கேட்கறேன்ல. ஏன் பேர பிள்ளைங்களை பார்க்கணும்னு எனக்கு ஆசை இருக்காதா? அத்தை நான் தான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன்ல, இப்போ அந்த மனநிலைமையில நான் இல்லை. நான் படிக்கணும், படிச்சு ஒரு பெரிய வேலைக்கு போகணும். இப்போ ஒரு பெரிய லட்சியத்தை நான் மனசுல வச்சுட்டு இருக்கேன். அதுக்கு இடைஞ்சலா இருக்க விஷயங்களை கொஞ்ச நாள் ஒத்தி வைக்கலாம்னு நினைக்கிறேன். தயவு செஞ்சு என்னை புரிஞ்சுக்கங்களேன். ஆத்தாடியோ, என்னமோ பேச்செல்லாம் பெரிய விஞ்ஞானி கணக்கால இருக்கு. இது பாருங்க, நான் அத்தை கிட்ட பேசிட்டு இருக்கேன், நீங்க எதுக்கு தேவையில்லாம தலையிடுறீங்க? நான் உங்ககிட்ட கேட்க கூடாதா? பதில் சொன்னா குறைஞ்சிருவியா? எனக்கும் கேக்குறதுக்கு ரைட் இருக்குமா? சும்மா முறைக்காத, புள்ள பெத்துக்கிறது என்னமோ பெரிய உலக பிரச்சனை மாதிரி பேசிட்டு இருக்கியே. நாட்டுல யாருமே புள்ளைய பெத்துக்கிறது இல்லையா? இந்த நாட்டுக்கே பிரதமரா இருக்கிறவங்க புள்ளைய பெத்துக்கல, அவங்க வளர்க்கல, என்னமோ உலகத்துல அபூர்வமா பிறந்த மாதிரி பேசிட்டு இருக்கிற. மத்தவங்களை விடு, நாங்க பெத்துக்கலையா வளர்க்கலையா? இது பாருங்க, நீங்க புரியாம பேசாதீங்க. நான் சொல்றது வேற, நீங்க பேசுறது வேற. ஒன்னு புரிஞ்சுகிட்டு பேசுங்க, இல்ல பிரச்சனையை வளக்காம அமைதியா இருங்க. ஆமாண்டி, நீ பெரிய கம்ப சூத்திரத்தை சொல்லிட்ட, எங்களுக்கு புரியல. உங்களால என்ன புரிஞ்சுக்க முடியாது. உங்க லெவல் வேற, ஏ லெவல் வேற. அடிச்சு செருப்பால. இந்த திமிர்த்தனமா பேசுறவள எல்லாம் என்கிட்ட வச்சுக்காத. என்னடி பெரிய லெவல கண்டுட்ட? ரெண்டு எழுத்து படிச்சிருக்க, கொஞ்சம் செவத்த தோல், என்ன என்னோட கொஞ்சம் 2 இன்ச் வளர்ந்துருக்க, அவ்வளவுதான். மத்தபடி நீ என்ன பெரிய ஜமீன் பரம்பரையா இல்ல கோடீஸ்வரியா? இந்த பாருடி, உங்க அக்கா ரெண்டு பீத்த கட்டடம் கட்டுறாங்கிறதுக்காக ஓவரா ஆட்டம் போடாத. உங்க குடும்பம் இருந்த இருப்பு எங்களுக்கு தெரியும், இருக்கிற இருப்பு எங்களுக்கு தெரியும். இது உங்களுக்கு சம்பந்தம் இல்லாதது. எங்க அக்காவை பத்தியோ எங்க குடும்பத்தை பத்தியோ பேசுற உரிமை உங்களுக்கு கிடையாது. அனாவசியமா நீங்க இதுல தலையிடுற வேலை வச்சுக்காதீங்க. என்னடி பண்ணுவ இல்ல என்ன பண்ணுவேன்னு கேக்குறேன்.
இதை பாரு ஆர்த்தி, பேச்ச மாத்தாத. நாங்க கேக்குறது என்ன, உன் புருஷனோட குடும்பம் நடத்து, ஒரு குழந்தை பெத்து கொடுன்னு தான சொல்றோம். இது உனக்கு தப்பா? இது தப்பு இல்ல, ஆனா அதுக்கான நேரம் இன்னும் வரல. இத நீங்க தயவு செஞ்சு புரிஞ்சுக்கணும், அவ்வளவுதான். என்ன புரிஞ்சுகிட்டா இது ஒரு பிரச்சனையாவே உங்களுக்கு தோணாது. சரி, எனக்கு ஸ்பெஷல் கிளாஸ் இருக்கு, டைம் வேற ஆச்சு, நான் கிளம்புறேன். கேட்டுக்கங்க, நாம அவளை புரிஞ்சுக்கணுமா, அவ ஆற ஆட்டம் எல்லாம் சரின்னு ஒத்துக்கணுமா? வாங்க எல்லாரும் ஒன்னா உட்காந்து சிந்திச்சு அவளை பத்தி புரிஞ்சுப்போம். யோ பெருசு, பாத்து இறங்கி வா. ஓஹோ, நான் பெருசு, உன்கிட்ட என்னமோ இளமை ஊஞ்சல் ஆடுற மாதிரி. ஆமா, நல்ல ஆம்பளையா இருந்தா என்ன புடி பாப்போம். உன்ன புடிக்கிறதா? இப்ப புடிக்கிற பாரு. ஆ, புடிச்சிட்டேன். ஏமா, கொடைக்கானலுக்கு வந்துட்டு ரெண்டு பேருமா சேர்ந்து வேடிக்கை பார்க்காம அவரு அந்த பக்கமா வேடிக்கை பாக்குறாரு, நீ தனியா எங்க பார்க்க வந்துட்ட? பொண்டாட்டிக்கு புருஷன், புருஷனுக்கு பொண்டாட்டி, இந்த உறவுத கடைசி வரைக்கும். அவ உசுறு முன்னால போனா நான் தாங்க மாட்டோமா? ஏன் உசுறு முன்னால போனா அவ தாங்க மாட்டாமா? சீவனை முந்தானிலேயே முடி போட்டு வச்சிருக்கோம். என்ன தாத்தா அது? அரளி கொட்டம்மா. அவ முன்னாடி போயிட்டா எனக்கு, நான் முன்னாடி போயிட்டா அவளுக்கு. ஒருவேளை நான் செத்துட்டா இத சாப்பிட்டு அவரும் என் கூடவே வந்துருவாரு, அவரு செத்துட்டா இத சாப்பிட்டு நானும் அவரு கூடவே போயிருவேன். கழ போல்ட் கிட்ட எமோஷனலா பேசுற, சென்டிமெண்டலா ஃபீல் பண்ற, பிரமிப்புங்கிறது என்ன தெரியாதா? அந்த பக்கம் பாரு, லுக் அரவுண்ட். எவ்வளவு பெரிய எஸ்டேட், எவ்வளவு பெரிய பங்களா, காசு, பணம், என்ன லைஃப் ஸ்டைல். யோசிக்கிறத விஸ்தாரமா யோசி, தருதரம் முடிச்ச மாதிரி இப்படி சென்டிமெண்டலா யோசிக்காது. சென்டிமெண்டல் ஃபூல். என்னம்மா? இங்கே ஒரு வயசான பெரியவரும் அவரோட சம்சாரமும் இந்த பக்கம் ஏதாவது வேலை செஞ்சுட்டு இருப்பாங்களே, அவங்க எங்கே? நீங்கள் யாரை கேட்குறீங்கன்னு எனக்கு சரியாக விளங்கலையம்மா. அவங்க பேரெல்லாம் எனக்கு ஞாபகம் இல்லை. இதுக்கு முன்னாடி நான் கொடைக்கானலுக்கு வந்தப்போ இந்த இடத்துல தான் அவங்கள சந்தித்தேன். ஒருத்தர் மேலே ஒருத்தர் ரொம்ப பிரியமாக இருப்பாங்க. ஓ, புடவை முந்தானையில் அரளி விதையை முடிஞ்சு வச்சுருப்பாங்களே அவங்களா? அவங்கள தான் கேட்குறேன். அவங்க இறந்துட்டாங்கம்மா. இறந்துட்டாங்களா? எப்படி? இந்த பகுதியில் காட்டெருமை நிறைய இருக்குமா. ஒரு நாள் பெரியவரை காட்டெருமை முட்டி செத்து போயிட்டாருமா. அந்த செய்தியை கேட்டு அந்த அம்மாவும் இறந்துட்டாங்க. அவங்க அரளி விதையை முடிஞ்சு வச்சிருப்பாங்களே, அதை தின்னு செத்துட்டாங்களா? இல்லைம்மா, அதுக்கு அவசியமே இல்லைம்மா. புருஷ மேல உசுரையே வச்சிருந்ததால அந்த மனுஷன் செத்துட்டாருங்கிற செய்திய கேட்ட உடனே நெஞ்சடிச்சு செத்துருச்சுமா. நீ ஏமா கண்ணு கலங்குற, அவங்க பேரு கூட தெரியாதுன்னு சொன்னியம்மா. அவங்கள நான் ஒரே ஒரு முறைதான் பார்த்தேன், ஆனா என்னால அவங்கள மறக்கவே முடியல. உண்மையான அன்புன்னா என்ன, பாசத்தோட மதிப்பு என்ன, புருஷன் பொண்டாட்டிங்கிற உறவோட அர்த்தம் என்னன்னு அவங்க கிட்ட இருந்து தான் புரிஞ்சுக்கிட்டேன்.
என்கிட்டயும் அவங்க ரொம்ப பிரியம் காட்டுனாங்க. சரி, அவங்க கிட்ட கொஞ்ச நேரம் சந்திச்சு பேசிட்டு போலந்தா வந்தேன். எனக்கு தான் கொடுத்து வைக்கல. சரிம்மா, நான் வரேம்மா. சரிம்மா. மேடம், ஒரு நிமிஷம் வாங்கல. நானா? ஆ, உங்களை தான். ஹலோ, உங்களை தான் கூப்பிடுறேன். ஏ, ப்ளீஸ் வாங்கல. மேடம், மேடம். ஹலோ, ஸ்டாப் 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 ஸ்டாப். என்ன மேடம், நீங்க ஒரு உதவி செய்யணும். என்ன மேடம், கேட்டுட்டே இருக்கீங்க, நீங்க சைலண்டா இருக்கீங்க. நீங்க யாரு, உங்களுக்கு என்ன வேணும்? ஒண்ணுல மேடம், கொடைக்கானலுக்கு ஒரு வேலையை வந்தேன், ஆனா அந்த வேலையை என்னால செய்ய முடியல. கொஞ்சம் ஹெல்ப் பண்றீங்களா? என்ன பண்ணனும்? ஆக்சுவலா நான் அந்த மலை உச்சியில இருந்து குதிச்சு தற்கொலை பண்ணிக்கலாம்னு வந்தேன். ஆனா அதுல ஒரு சின்ன பிரச்சனை. என்ன பிரச்சனைனா, அந்த எட்ஜ்ல இருந்து பார்த்தா தலை சுத்துது, பயமா இருக்கு, குதிக்க தைரியம் வரல. நீங்க கொஞ்சம் என்ன தள்ளி விட்டுறீங்களா? என்ன பைத்தியமா உங்களுக்கு? ஏன் இப்படி உளறீங்க? முன்ன பின்ன தெரியாதவங்க கிட்ட இப்படி தான் விளையாடுறதா? விளையாடல மேடம், சீரியஸா தான் சொல்றேன். ஏய், போதும், நிறுத்திக்கங்க. இந்த மாதிரி லூசனமான பேச்சு கேட்கறதுக்கு எனக்கு டைம் இல்ல. மேடம், மேடம், நான் ரொம்ப நல்லவ மேடம். என்ன பத்தி தெரிஞ்சுக்கிட்டீங்க? ஏய், உன்ன பத்தி தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இல்ல, போயா. ஏற்கமே இல்லாம பேசுறீங்களே. ஒருத்தர் சாகரன்னு சொல்றேன், என்ன எதுவும் தெரிஞ்சுக்க மாட்டீங்களா? It's none of my business. Sagarama, போய் சாவு. இதுக்கு மேல என்ன தொந்தரவு பண்ண, போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் நான் போலீஸ் கிட்ட சொல்லிடுவேன். அப்புறம் அவங்க வந்து தள்ளுவாங்க. மலை உச்சில இருந்து இல்ல, ஜெயிலுக்குள்ள. புரியுதா? ஹலோ, நான் முகுந்த் பில்டர்ஸ் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்ல இருந்து பேசுறேன். நமஸ்தே, நான் காஞ்சனா பேசுறேன். நல்லா இருக்கீங்களா? நமஸ்தே, நமஸ்தே, நான் நல்லா இருக்கேன். ஈஸ்வர் சார் இல்லீங்களா? அவரா? அவர் இல்ல, அவசர வேலையா வெளியே போயிருக்காரு. சரி சரி. அப்புறம் ஆதித்யாவுக்கு நிச்சயதார்த்தம்னு கேள்விப்பட்டேன், இத பத்தி ஈஸ்வர் சார் என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லவே இல்லையே. என்ன, எல்லாத்தையும் ரகசியமா வச்சிருக்கீங்களா? சேச்சே, அப்படிலாம் எதுவும் இல்ல. இன்னும் யாருக்கும் சொல்ல ஆரம்பிக்கல, இனிமே தான் சொல்லணும். இட்ஸ் ஓகே மேடம், நான் சாதாரணமா தான் கேட்டேன். நோ ப்ராப்ளம். ஈஸ்வர் சார் வந்ததும் நான் ஃபோன் பண்ணேன்னு சொல்லுங்க. ஓகே, கண்டிப்பா சொல்றேன். அப்புறம் ஃபோன் பண்ற போது சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க. சொல்லுங்க. வீட்ல எல்லாரையும் கூட்டிட்டு ஆதி நிச்சயதார்த்தத்துக்கு கண்டிப்பா எல்லாரும் வரணும். என்னமா நீங்க இப்படி சொல்லிட்டீங்க?
இது நம்ம வீட்டு விசேஷம் இல்லையா? நான் வரமலா கண்டிப்பா எங்க குடும்பத்தோட வந்து சேர்ந்துறேன். ஓகே, தேங்க் யூ. சரிமா. ஏங்க? ஏங்க உங்களே தான். என்ன? என்ன நினைப்பல இருக்கீங்க? என்ன சொல்ற? இல்ல, இவ்வளவு நேரம் போன் அடிச்சதே உங்க காதுல விழுந்துச்சா? நான் ஒருத்தரோட போன்ல பேசுவேனே, அதாவது உங்க காதுல விழுந்துச்சா? ஏய், என்ன நடந்துருச்சு? நீ என்ன விசாரணை பண்ற? போன் தானே வந்துச்சு, நீ பதில் சொல்லி போட வேண்டியதானே. அது ஏதோ பெரிய பிரச்சனையாக்கிட்டு இருக்கே. போன்ல எதை பத்தி கேட்டாங்க தெரியுமா? என்ன இடவாவோ இருக்கட்டுமே, அதுக்கு என்ன பண்ண சொல்ற? மனுஷன கொஞ்ச நேரம் அமைதியா இருக்க விடாம என்ன வீடுது? என்ன பிரச்சனை காஞ்சனா? என்ன இதெல்லாம்? அம்மா, எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்குமா. இங்க நடக்கிறது எதுவுமே சரியா இல்ல. என்ன காஞ்சனா, என்ன சொல்ற? அம்மா, என் மனசுல பலமான உறுத்தல் இருக்குமா. எதை பத்தி? உன் மாப்பிள்ளைய பத்தி தாம்மா. அவர் நடந்துக்கிற விதம் எதுவுமே சரியில்லை. சமீப காலமா அவரோட நடவடிக்கைகள்ல ஏகப்பட்ட மாற்றம் தெரியுதுமா. எதையுமே கண்டுக்காம, கவனத்துல வாங்கிக்காம எதையும் பறி கொடுத்த மாதிரி இருக்காரு. கேட்டா என் மேலேயே எரிஞ்சு எரிஞ்சு விழுறாரு. ஏமா, இது எவ்வளவு முக்கியமான விஷயம். ஆதியோட நிச்சயதார்த்தம் நம்ம வீட்டுல நடக்கிற முதல் விசேஷம். அத பத்தி என்கிட்ட இது வரைக்கும் என்ன ஏதுன்னு ஒரு வார்த்தை கேட்டிருப்பாரா? ஆர்வமே இல்லாம இருக்காரு. அவர் நடவடிக்கை எல்லாம் ரொம்ப மாறி போச்சுமா. ஆளே வேற மாதிரி ஆயிட்டாரு. என்ன காஞ்சனா, நீ என்னென்னமோ சொல்ற. அம்மா, நான் சொல்றதுல ஏதாவது தப்பு இருக்கா? நான் பாக்குறது தானம்மா சொல்றேன். அம்மா, எனக்கு என்னமோ சந்தேகமா இருக்குமா. ஒருவேளை அவரு அவரோட மூத்த சம்சாரத்தை பார்த்துருப்பாருன்னு தோணுது. சேச்சே, அந்த மாதிரிலாம் இருக்காது. அவர் வேற ஏதாவது குழப்பத்துல இருந்திருப்பாரா இருக்கும். நீயம்மா தேவையில்லாம மனசை போட்டு குழப்பிக்கிற. இல்லம்மா, நமக்கு தெரியாம அப்படி என்னம்மா அவருக்கு பெரிய பிரச்சனை? எனக்கு என்னமோ டவுட்டா தாம்மா இருக்கு. ஆனா ஒண்ணுமா, நான் சந்தேகப்படுறது மட்டும் உண்மையா இருந்துச்சு, அப்புறம் என்ன உயிரோடவே பார்க்க முடியாது.